வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து விளக்கு கடை வாராகி அம்மனோட விளக்கு கடை வாராகி விளக்கு விற்கிற கடை அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்கு இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து வாராகி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அம்பாள் எங்களுக்கு அந்த கருணையை வழங்கியிருக்கா கடைக்கு வந்து நிறைய பேர் அம்பாள் வாங்குறாங்க அதில் சமீபத்தில் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் இருக்குன்னா கூட சமீபத்தில் வந்து ஒரு கஸ்டமர் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு இது வந்து இது எல்லார் மனசுலேயும் இருக்கோ இப்போ எல்லாருக்கும் இப்படி ஒரு நினப்பு வந்துருச்சோ அப்படின்னு வந்து யோசிக்க வச்சது அப்போ அதை பற்றி நம்ம வந்து எல்லாத்தையும் பேசணும் அப்படின்றதும் தோணுச்சு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே என்ன கேட்டாங்க அப்படின்னா பில் போட்டுட்ருக்கும்போது பில்லிங் கவுண்டரில் நான் உள்ளே தனியாக நான் உட்காந்துருக்கேன் பில் போட்டுட்ருக்காங்க அவங்க வந்து நாங்கள் உங்கள் பதிவெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால தான் வந்து வாங்க வந்தோம் இந்த அம்பாலை எதுக்காக வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க இவங்க என்ன செய்வாங்க அப்படின்றதையும் கேட்டாங்க அவங்க வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ அந்த அவங்களுடைய அறியாமையை தான் எனக்கு வந்து டக்குன்னு அந்த கொஸ்டின் வந்து ஒரு நிமிஷம் அந்த கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னா மிக்சி கிரைண்டர் வாங்குகிற மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சது அதாவது இது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு மாதிரி மனசில் ஒரு 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 வருத்தம் வந்துச்சு ஆனால் அவங்களோட அறியாமையை நினச்சி எனக்கு ஒரு ஒரு கவலையும் வந்தது எந்திரிச்சு நின்று அம்மா அப்படி நினைக்காதீங்க அம்பாள் வந்து எல்லாம் தர்றதுக்கு எங்கள் அம்மா என் வீட்டுக்கு வர்றா அப்படின்னு மனசு நிறைவாக நினைங்க அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு செகண்டில் அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா நான் கேட்டது தப்பு நான் அப்படி கேட்டிருக்க கூடாதோ கரெக்டு தான் அப்படின்னாங்க ஏன்னா அம்பாள் வந்து வாங்குறது எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க அதனால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற எண்ணங்களையே விட்டுருங்க அம்பாலை வந்து உங்கள் மனசு ஏங்கணும் உங்கள் மனசு ஏங்கி இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு என்றைக்கு உங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு இந்த அம்பாலை கூப்பிட்டு போங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா நான் இது வேண்டிக்கிட்டேன் அது வேண்டிக்கிட்டேன் அந்த பூஜை பண்ணேன் இந்த பூஜை பண்ணேன் ஆனால் நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னெல்லாம் சொன்னாங்க சொல்கிறாங்க நாங்கள் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் தினமும் காலையில் 5 மணிக்கு போய் சாமி கும்பிட்டது எப்போ அப்படின்னா லைஃப்பில் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் தான் நான் அப்படியே காலம் 5 மணிக்கு அந்த மார்கழி மாதம் முழுக்க ஏன்னா இப்போ அடுத்து மார்கழி மாதம் வருது நாங்கள் அப்போ முகப்பேரில் இருந்தோம் எங்கள் வீட்டு வாசல்லையே எங்கள் மாமனார் கட்டின எங்கள் மாமனார் வந்து அந்த கோவில்லையும் ஒரு ட்ரஸ்டியாக இருந்து கட்டின கற்பகேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் போவேன் அப்போல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டம் இருந்தது நிறையா வந்து லைஃப்னா என்னன்னு கற்றுக் கொடுத்த டைமே அந்த டைமாக இருந்தது ஏன்னா நாங்கள் அப்போ தான் தனி கொடுத்துன வந்திருந்தோம் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம் ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது எல்லாம் வந்து அந்த டைமில் தான் ஆனால் இன்றைக்கி நான் அந்த காலத்தை பின்னோக்கி பார்க்கும்போது நீ கஷ்டப்பட போகிறடா அதனால் நீ வந்து என் பக்கத்தில் வந்து இருந்துக்கோன்னு அந்த டைமில் வந்து சாமி வந்து பக்கத்துலேயே வச்சு என்னை பத்திரமாக பார்த்துக்கிட்டாரு அதுக்கு நன்றின்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன் ஏன்னா லைஃப்பில் கஷ்டப்படும் போது மட்டும்தான் வந்து சாமியை ரொம்ப மனசார வேண்டுவோம் அந்த ஃபீல் அந்த அந்த ஒரு உணர்வு எல்லாம் எப்போ வரும்னா மனசு அந்த உளைச்சலில் இருந்தால் மட்டும்தான் வருது இந்த உளைச்சல்லாம் பட்டு நம்ம அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்த பிறகு அம்பாளை பார்க்கும்போது வர்றதெல்லாம் ஆனந்த கண்ணீர் அது வந்து நம்மளோட சுயநலமே இல்லாத இனி நீ எவ்வளோ நல்லா வச்சுருக்க அப்படின்ற நன்றிக்கான கண்ணீர் தான் இப்போல்லாம் வருது இது வந்து ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாமிக்கு வந்து நம்ம என்றைக்குமே வழிகாட்டக்கூடாதுங்க எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி நீ இதை நடத்தி கொடுத்துரு அதை நடத்தி கொடுத்துருன்னு நம்ம வந்து ஏதோ நம்ம வீட்டு வேலையாட்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு மிஷினுக்கு சொல்கிற மாதிரி வந்து எனக்கு இதை நீ நடத்திட்டேன்னா என் லைஃப்பில் நான் அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன்னு சாமிக்கு நம்ம வழிகாட்டவே தேவையில்லை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அம்மாவோட
மார்புல நம்மளுக்காக பாலை சுரக்க வச்சு நம்ம பிறக்கும் போதே பசியாறதுக்கு வழிகாட்டுறவங்க இந்த கடவுள். அவங்கள வந்து நம்ம வந்து நம்ம வழிகாட்டணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு நீ இதை செஞ்சிட்டேன்னா நான் உன்னை நம்புறேன், நான் இதை வச்சுட்டேன்னா. ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தை கேட்கும்போது எனக்கே ரொம்ப கவலையாக இருக்கும், நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்றாங்க. சாமி கிட்ட என்னங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது? சாமி கிட்ட ட்ரை பண்ணிடலாம், நம்ம பார்க்க தேவையில்லை. நாம் நம்மளோட பரிபூர்ணமான அன்பை மட்டும்தான் சாமி எதிர்பார்க்குறாங்க. பரிபூர்ணமான நம்பிக்கையை மட்டும்தான் சாமி எதிர்பார்க்குறாங்க. சாமியை வாங்கிட்டு போய் வச்சு தான் அந்த அன்பை காட்டணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை. உருவ வழிபாடு, எனக்கு இப்படி ஒரு அம்பாள் என் கூடவே இருக்கா அப்படின்றது சொல்கிறதுக்காக மட்டும்தான், அதுவும் எதுக்கு, நம்மளுடைய ஆள் மனசு நம்புறதுக்காக மட்டும்தான் உருவ வழிபாடு. அம்பாளை ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் அவளை அழைச்சி, நான் இதுதான் என் வாராகி தாயி, இந்த ஜோதியில் என் வாராகி இருக்கா அப்படின்னு வேண்டிங்கன்னா கூட கண்டிப்பாக அம்பாள் அதில் வருவாள். இல்லை எனக்கு வாராகி வாங்கிறதுக்கெல்லாம் முடியலை, ஒரு அழகான ஒரு கல் எடுத்து வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதை என்னுடைய அம்பாள்னு கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னாலும் அங்கேயும் அம்பாள் வருவாள். இந்த மனசு நம்பணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பஞ்சலோகத்தில் பிராஸில் அப்படின்னு நிறையா பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா அடுத்தடுத்த லெவல் தானே தவிர, அம்பாள் நம்பிக்கைக்கு வந்து அது பஞ்சலோகமா பித்தளையா கல்லா மண்ணான்றது வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த கடையை வச்சுட்டு இப்படி பேசுகிறீங்களே, நீங்கள் உருவம் தானே விற்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ஒரு சில பேர் எங்களை கமெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்குதோ அது மாதிரி பத்தில் ஒருத்தர் வந்து எங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறதுக்கும் இருக்கிறாங்க. இவங்க விளக்கு செஞ்சு விற்றுட்டாங்கன்னா இன்றைக்கி அம்பாள் வாராகி வாராகின்னு புதுசாக கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. அம்பாள் ஜோதி ரூபத்தில் வழிபடணும்னு ஒரு பக்தை வேண்டுதலுக்கு இணங்க விளக்காக வடிவெடுத்தாது, நாங்கள் உருவாக்கலை. அது அந்த நினைப்போடு தான் இன்றைக்கும் வந்து விளக்கு கடையில் நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். உள்ளே வர்றவங்களுக்கு தெரியும் இது அம்பாளோட கோட்டையாகவே இருக்குன்றது, வந்து உள்ளே வர்றவங்களுக்கு அதை பார்த்த உடனே ஃபீல் ஆகும். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒரு பெரிய அரசியல்வாதி நம்ம கடைக்குள்ளே வந்தார். அவங்க யார் என்னன்றது எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. 13 வருஷமாக எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. ஸோ எனக்கு நிறையா பேரை தெரியாது. எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கள வேணால் ஓரளவுக்கு தெரியுமே தவிர இந்த கட்சிக்காரங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ளே வந்தாங்க அவங்க, ஒரு 5-6 பேராக வந்தாங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்போ நம்மளுடைய விளக்கு கண்காட்சி நடந்துக்கிட்டு இருந்த டைமு, அந்நேரம் தான் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. ஸோ எனக்கு வந்திருக்கிறவர் ஏதோ ஒரு பெரியாள்னு மட்டும்தான் ஃபீல் ஆச்சே தவிர மற்றபடி எங்களுக்கு அவங்கள ஸ்பெஷலாக கவனிக்கக்கூட முடியல. ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளோட அன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்கள கவனித்து அனுப்பிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட அவர் வந்து 2 மணி நேரம் அந்த கடைக்குள்ளே இருந்தார். கடைசியாக பில் போடுறதுக்கு அவர் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் போட வேண்டிய நிலைமையாச்சு. அப்பவும் கூட அவர் எனக்கு கூட கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா அவங்க பார்த்தா அவங்க உருவத்தெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. என்ன பயம்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்க, இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லி திட்டிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவர் பில்லெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து எங்கிட்ட ஒரு சொன்னார் ஒரு வார்த்தை, உள்ளே வந்தோடனே மனசே அடங்கிடுச்சுமான்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இல்லைம்மா, எனக்கு வந்து இங்கே விட்டு போகவே மனசு இல்லை, எதுக்கோ இதுக்குள்ளே வந்தோம், ஆனால் என் மனசே வந்து சாந்தமாக அமைதியாக நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப அமைதியாகிடுச்சு என் மனசு, அதனால தான் நான் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தேன் அப்படின்னார். எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பரபரன்னு இருக்கிற ஆட்களுக்கு கூட உள்ளே வந்தால் மனசு அடங்குதுன்னா அம்பாள் வந்து இங்கே வந்து வர்ற குழந்தைங்களோட வர்ற பக்தர்களுக்கு அவளோட குழந்தையாக பாவித்து அவங்களோட படபடப்பை அவங்களோட மன அமைதியை அழகாக வந்து அவ தடவி கொடுத்து சரி பண்ணுறா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவரும் அதே ஃபீலோடு எங்ககிட்ட சொன்னார். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ வேகமாக இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு அமைதி கிடைக்கிது அப்படின்னா இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு அமைதியையும் ஒரு ஆதரவையும் இந்த அம்பாள் அவங்களுக்கு கொடுப்பா. நீங்கள் அதனால தான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், கடவுள் வந்து எது செஞ்சாலும் நமக்கு நன்றி, எது செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்வோம், அம்பாள் நம்மளுக்கு வந்து கொட்டி கொடுப்பா. ஏன்னா நம்ம வீட்டிலையே இது வந்து நம்ம வேறு எங்கேயோ போய் உதாரணமெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்.
நம்ம வீட்ல நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பாவா இருக்கும்போது நீ என்ன செஞ்ச எனக்கு அப்படின ஒரு புள்ள கேட்டிச்சனா அதை விட வந்து கவலை வந்து நமக்கு வேற எதுவுமே கிடையாது நீங்க எனக்குனா செய்ய மாட்டீங்க நீ எனக்கு இத செய்யல அல்லது நீங்க எனக்கு அப்படி கொடுத்திருக்கலாம் அப்படி நம்ம புள்ள பேசிச்சனா நமக்கே தெரியும் அத கொடுத்திருந்தா அந்த புள்ளைக்கு வந்து அது நல்லது இல்ல அதனால தான் நம்ம கொடுத்திருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் அம்பாளும் அவளுக்கு யாருக்கு என்ன எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்றது நல்லா தெரியும் நம்ம அவளை வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது அவளா நமக்கு வந்து அந்த கருணையை வந்து வாரி வழங்குவா அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து வாரி வழங்குவா அது எல்லாருக்கும் இப்ப நான் அனுபவிக்கிற இந்த இன்பம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் இங்க என்கிட்ட வந்து எனக்கு நீங்க அம்பாளை வந்து சாமி கிட்ட வச்சு கொடுங்க அப்படினு கேட்கும்போது உண்மையிலே அம்பாள்கிட்ட நான் வந்து மனசார வேண்டிக்கிறது என்னன்னா எனக்குள்ள இருந்து நீ என்னைய வழி நடத்துற இல்ல என் மனசை இப்ப அமைதியா வச்சிருக்கே இல்ல நீ நல்லா வச்சிருக்கே இல்ல இதே மாதிரி இங்க வந்து விளக்கு கடைய நம்பி வந்து வாங்க கூடிய ஒவ்வொருத்தர் மனசுலயும் அமைதியும் சந்தோஷமும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலையும் நீ நல்லா பண்ணி கொடுமா அப்படினு மனசார வேண்டி தான் கொடுக்கறோம் உண்மையிலே உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாக்கியம் நல்லா நினைச்சு கூட பார்த்தத இல்ல இவ்ளோ விக்கிரகம் இவ்ளோ விளக்கு வந்து நம்ம கையால வந்து நிறைய பேருக்கு கொடுக்க போறோம் அப்படினு ஆனா அம்பாள் எனக்கு அந்த கருணையும் அந்த அந்த ஒரு மரியாதையையும் கொடுத்திருக்கா அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அம்பாளை பத்தின எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அவளுக்கு அதுக்கு சாட்சியா நானே இருக்கேன் அவளை நம்பினா எவ்வளவு தூரம் நம்மள கொண்டு வருவான்றதுக்கு நானே சாட்சியா இருக்கேன் எனக்கு இத்தனை உண்மைகளையும் அம்பாளை பத்தி எடுத்து சொன்ன அத்தனை விஷயங்களையும் எனக்கு எடுத்து சொல்லி என்னையும் ஒரு நேர்வழிக்கு கொண்டு வந்து எங்களுடைய வராக குருஜிக்கும் இதல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏனா அவர் எனக்கு நாங்க என்னன்னே தெரியாம கொடுத்துட்டு இருந்த காலத்துல கூட எனக்கு அவ்வளோ தெளிவா கொடுத்தாரு சோ எனக்கு அந்த தெளிவு தான் வந்து இன்னுமே நம்பிக்கை கொடுத்து நம்ம இத நிறைய பேருக்கு கொண்டு போய் சேக்கணும் அப்படின்றது எங்களோட கடமையாவே நாங்க எடுத்துக்கிட்டு செய்றோம் ஏனா விளக்கு கடைக்குள்ள வர்றவங்க பாப்பீங்க இது மாதிரி நிறைய பொருளா மூவ் பண்ணனும் அப்படினா நிறைய இருக்கு ஏன் வராகிய பத்தி பேசுறோம் அவளை பத்தி பேச ஆரம்பிச்சா கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவ்ளோ விஷயங்கள் அவ்ளோ அற்புதம் அவ பண்ணிக்கிட்டே இருக்கறா அது வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் உணர்றோம் ஒவ்வொரு நாளும் அதுக்கு நன்றியோட இருக்கறோம் அதே நன்றியே நீங்களும் அம்பாள்கிட்ட காட்டுங்க அவளும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை உருவாக்குவா திரும்ப நான் இத மாதிரி ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்